சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இன்றைய தலைப்பு தாழ்மை குணம். சிலுவையின் அடிவாரத்தில் நின்றிருக்கும் பொழுது இயேசுவுடைய தாழ்மைத்தனத்தின் உச்சகட்டத்தை நாம் பார்க்கிறோம். இந்த தாழ்மை குணம் வேறு யாரிலும் நான் பார்க்க முடியவில்லை. பெரும்பாலும் மக்கள் யோசிப்பது என்னென்னால், தாழ்மையாக இருந்தால் அது ஒரு பலவீனம், தாழ்மையாக இருந்தால் தோற்று போவோம் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி ரசிக்கும் பொழுது தோல்வி அடைந்தவர் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? இல்லை அல்லவா? தாழ்மை குணம் இருந்தால் தோற்று போவோம் என்று நம்புவது தப்பு. மாறாக இயேசு ஒரு திருட மனைப்பு உள்ள முழு மன உறுதிகள் நிறைந்த மனிதனாக வாழ்ந்து காட்டினார். யாருக்கும் பயப்படாமல் தன் குறிக்கோளை நோக்கி செல்லும் மனிதனாக இருந்தால் தாழ்மையான குணத்துடனே. இப்பொழுது நான் உங்களுக்காக பிலிப்பியர் 2:5-8 படிக்கிறேன். உங்கள் வாழ்வில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போன்று சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும். கிறிஸ்து அவரளவில் எல்லாவற்றிலும் தேவனை போன்றிருந்தார். அவர் தேவனுக்கு நிகரானவராய் இருந்தார். ஆனால் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையில் கிடைத்த அரிய பொருளாக அவர் நினைத்ததில்லை. தேவனோடு இருந்து தனது இடத்தை அவர் விட்டு கொடுத்து தேவனது ஊழியர் வடிவை எடுத்துக் கொடுத்தார். மனிதராக பிறந்து அடிமையை போல அவர் வாழ்ந்தார். மனிதனாக அவர் வாழும்போது தேவனுக்கு முன்பு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். மரணம் வரைக்கும் அவர் பணிவுள்ளவராக இருந்தார். முடிவில் சிலுவையில் இறந்தார். கடவுள், உலகத்தை படைத்த கடவுள் மனிதர்களுக்கு ஊழியக்காரனாக மாறுவதை யோசித்து பார்க்க முடியாது. உலகத்தின் நிஜமான நாயகன் மனித கண்களுக்கு முன்னால் தூசாவதை யோசித்து பார்க்க முடிகிறதா? பாவம் இல்லாத புனிதமான தேவன் மனிதர்களுக்காக அசுத்தமாகி பாவம் நிறைந்தவராய் இருப்பதை யோசித்து பார்க்க முடிகிறதா? அன்பு நிறைந்த கடவுள் மனிதர்களுக்கு, அவரை எதிர்க்கும் மனிதர்களுக்கு ஊழியக்காரனாவதை யோசித்து பார்க்க முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனின் இடத்தை எடுத்துக்கொள்ள எது அனுமதித்தது கடவுளுக்கு என்றால், அவருடைய தாழ்மை குணம். வசனமும் இங்கும் இயேசு பற்றி கூறுகிறது, அவர் ஒரு ஊழியக்காரனுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டார் மனிதனாகும் பொழுது. யோசித்து பார்க்க முடிகிறதா? எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுத்த கடவுள் மனிதனாக மாறுவது, ஒன்றுமே இல்லாமல் வாழ்வது. அங்கு கூட அவருடைய தாழ்மை குணம் முடியவில்லை. வெறும் மனிதனாக மாறுவதால் மட்டுமல்ல, அதற்கு மேலாக அவர் சாவிற்கும் கீழ்ப்படிந்து விட்டார். அதுவும் எப்படிப்பட்ட சாவு? சிலுவையில் சாவு. இன்று சாவின் பயத்தில் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது இந்த வைரஸ் நம்மை தாக்கும், எப்பொழுது நாம் சோர்ந்து போவோம், எப்பொழுது பலவீனமாகிவிடும் என்ற பயத்துடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஆகிலும் சாவில் இருந்து தப்பித்து போக வேண்டும் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் எல்லாரை விட திடமான இயேசு கிறிஸ்து சாவை தேடி சென்றார், தேர்ந்தெடுத்தார். அதல்லவா தாழ்மை குணத்தின் உச்சகட்டம்? சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நீங்கள் கேட்கலாம், சிலுவையில் சாவு கஷ்டமானதுதான், ஆனா என்ன பெரிய விஷயம் அதை பற்றி என்று உபாகம் 21:22-23 கூறுகிறது, சிலுவையில் அறையப்பட்ட யாவனாகிலும் கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்று. அவர் அவ்வளவு சுத்தம், வெகுளித்தனம் நிறைந்த இயேசு இருந்தாலும் நமக்காக சபிக்கப்பட்ட சாவை எடுத்துக்கொள்ள தாழ்மை மனம் கொண்டவராயிருந்தார். இன்று நம்மளுடைய தாழ்மைத்தனத்தை சோதிக்க சில கேள்விகளை கேட்போம். நாம் ஊழியக்காரர்களால் வேலைக்காரர்களாக இருப்பதை பற்றி என்ன நினைக்கிறோம்? அவருடைய கடவுளை நாம் சேவிப்பதும், கடவுளுடைய சபையை சேவிப்பதும், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய கணவன் மனைவி, நம்மளுடைய பிள்ளைகள், ஏன் நம்மளுடைய எதிரிகளுக்காக சேவை செலுத்துவதை பற்றி நாம் என்ன நினைக்கிறீர்கள்? ஞானத்திலும் புத்தியிலும் தாலந்துகளிலும் எல்லா விதத்திலும் நாம் மற்றவர்களுடைய சிறந்தவர்கள் என்று நாம் நினைக்கிறோமா? தேவனை மனிதர்கள் முன்னால் தாழ்ந்து போகும் அளவுக்கு தேவனை நாம்
நம்புகிறோமா சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, மற்றவர்கள் முன்னால் கஷ்டப்படுவதற்காக கூட நாம் தேவனை நம்புகிறோமா? விசுவாசமும் அன்பும் இல்லாமல் நிஜமான தாழ்மையுடன் இருக்க முடியாது. யாருக்கு கிருபை கிடைக்கிறது? யாக்கோபு எழுதுகிறார் 4:6, தேவன் பெருமையானவர்களை எதிர்க்கிறார், ஆனால் தாழ்மையானவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். இன்று நாம் முடிக்கும் பொழுது இந்த தியான வேளையில் அதே விஷயத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளும் சகோதரர்களே. 1 பேதுரு 5:5-6, யாராகிலும் சிறுவரோ பெரியவரோ யாராயிருந்தாலும் ஒருவருக்கொருவர் நடந்து கொள்ளும் விதத்தில் தாழ்மைத்தனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இன்று தேவனை ஆராதிக்கும் தூதர்களோடு நாமும் இணைந்து, இயேசுவோடு இணைந்து தாழ்மை குணத்துடன் சிலுவை அடிவாரத்தில் மனம் திரும்புவோம் சகோதர சகோதரர்களே. நண்பர்களே, நன்றி, வணக்கம்.